வெல்கம் டு சந்திர மேஸ். இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலில் இருக்கக்கூடியது. ஓகே, எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்டர்ன்ல அதே மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ சிஜிஎலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சிஹெச்எஸ்எல் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சியில் ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஏன்னா சேம் பேட்டர்ன் தான். டோட்டல் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 462 வேகன்சி இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே 21 வேகன்சி இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 12 இருக்குது, அதுக்கப்புறம் திருச்சியில் 5 வேகன்சி, அதுக்கப்புறம் சென்னையில் 4 வேகன்சி இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே போஸ்டிங் கிடைக்கிறது அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த எக்ஸாம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலை பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மேல் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், ஓகே, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். ஸோ இதில் நிறைய பேர் யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு தயங்குறதுக்கான பாயிண்ட் வந்து இதாக தான் இருக்கும். அதாவது இதோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரொம்பவே அதிகம். யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த மூணு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 1200 எக்ஸாம் ஃபீஸ். ஓகே, இதில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ்க்கு, உமன் கேண்டிடேட்ஸ் எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடிய உமன் கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய மென் உமன் ரெண்டு பேருக்கு, அதுக்கப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 500 ஃபீஸ். ஓகே, ஸோ 500 அப்படிங்கிறதே கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இந்த எக்ஸாம் ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னால நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஓகே, இந்த ஃபீஸ் பே பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இதில் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஓகே, இல்லை ஃபீஸ் அதிகம் எனக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ இதுக்கு மேலே பார்க்கணுங்க அவசியம் இல்லை. ஸ்கிப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் மற்றவங்க இதுக்கு தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த எக்ஸாம் பார்த்தினா கம்ப்ளீட் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் தான் பே பண்ணணும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7 மே 2022 1 ஜூன் 2022 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபீஸ் பே பண்ணுறதுக்குமே இதுதான் கடைசி டேட்டு. இதுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். 5 ஜூன் 2022 வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜூன் மந்த்தில் எக்ஸாமும் இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்கு மெயின்ஸ் எக்ஸாமும் இருக்குது, ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது. ஓகே, ஸ்கில் டெஸ்ட் உடனே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற நினச்சாதீங்க, நார்மலாக கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் தான் இருக்கும். இதில் மெயின்ஸ் எக்ஸாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்கீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட செலெக்ஷன் இருக்க போகுது. ப்ரிலிம்ஸ் மெயில்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்டர்னில் தான் இருக்க போகுது. ஓகே, டிஸ்கிரிப்டிவ் பேப்பருமே உண்டு. ஸோ வேகன்சி எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளதான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறத வந்து காட்டிட்டேன். ஓகே, ஸோ இதில் ரெண்டு இருக்குது. ஓகே, அதாவது ரெண்டு இடத்துல அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. இந்த ICAR ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ICAR இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்பலாம் இல்லை, ஒரு 5000-7000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதில் 71 வேகன்சி, இதில் 391 வேகன்சி, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 462 வேகன்சி இருக்குது. இப்போ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்க நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், மினிமம் 20-30 வயசுக்குள்ள இருக்கணும். எந்த டேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஜூன் 2022. ஸோ இந்த டேட்ல உங்களுக்கு வந்து 20-30 இருக்குது அப்படின்னா நீங்க எலிஜிபிள். இது வந்து யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகே, இப்போ ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 20-33 வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 20-35 வரைக்கும் இருக்கலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியும் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இதில் நான் சொல்லியிருக்க இந்த மேக்ஸிமம் ஏஜை விட 10 வயசு வந்து அதிகமாக இருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா 1 ஜூன் 2021, ஓகே, 2022-2021 அப்புறம் வாங்கியிருக்கணும். ஓகே, இந்த டேட் அப்படின்னா இதுக்கு அப்புறம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த டேட்டுக்கு முன்னால் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை, இந்த டேட்டுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன், அதாவது இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து நீங்கள் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபினான்சியல் இயர் 2021-22 வந்து இருக்கிற மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தா தான் இந்த இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது என்ன அப்படிங்கிறது வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து ஒருவேளை இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட்டுமே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறப்போ, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோட இதையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், அதில் 100 கொஸ்டின் இருக்கும், அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே,
ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோலயே பார்க்கலாம். அடுத்ததா ப்ரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க, அதை கிளியர் பண்றவங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். மெயின்ஸ்ல வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேப்பர் உண்டு, ரெண்டு பேப்பருமே ஒரே நாளில் நடந்துடும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேப்பர்ல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க அப்படிங்கறத வச்சுதான் கடைசி செலக்ஷன் இருக்க போகுது. ஓகே, இப்போ பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆனா போதும், அது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான், அதுக்கு வந்து எந்த மார்க்கும் கிடையாது. அடுத்ததா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது நார்மலா கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்துடும். ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய பேப்பர் ஒன் பேப்பர் டூல எடுத்த டோட்டல் மார்க்கை வச்சு அதுல இருக்கக்கூடிய டாப் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சேம் பேட்டர்ன் தான். ஓகே, எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்கிற மாதிரி சேம் பேட்டர்ன் தான். ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டின், ஜிகேலேருந்து 25 கொஸ்டின், ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின், இங்கிலீஷ்லேருந்து 25 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ரெண்டு ரெண்டு மார்க், டோட்டலாக 100 கொஸ்டின், 200 மார்க்குக்கு எக்ஸாம், ஒரு மணி நேரம் டைம். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான் இதுக்குமே. இதுலேயுமே அட்வான்ஸ் மேத்ஸ் எல்லாமே உண்டு, எக்ஸாக்டா சிஜிஎலுக்கு இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான், அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. அந்த சிலபஸை நீங்க வந்து கவர் பண்ணினாலே இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணலாம். ஆனா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வச்சு நீங்க வந்து செலக்ட் ஆக போறதில்ல. ஓகே, ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து சும்மா ஒரு குவாலிஃபை பண்றதுக்கு மட்டும்தான். இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணீங்கன்னா அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி மார்க் வந்து கடைசி செலக்ஷன்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மெயின்ஸ்ல எப்படி மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுதான், அந்த மெயின்ஸ் மார்க்கை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல மெயின்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஓகே, குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், டோட்டலா 100 மார்க். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் கிராமர் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே, கிராமர், அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், வொகாபுலரி எல்லாமே இருக்கும். இதுல இருந்து 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், டோட்டலா 100 மார்க். ஸோ டோட்டலா பேப்பர் ஒன், ஓகே, அதாவது மெயின்ஸ்லயே வந்து ரெண்டு பேப்பர் இருக்குது, பேப்பர் ஒன் பேப்பர் டூ. ஓகே, பேப்பர் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேப்பர் டூவும் இருக்குது. பேப்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஓகே, இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஒரே நாளில் நடந்துடும். ஓகே, ப்ரிலிமினரி தனியா நடக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஒரே நாளில் நடந்துடும். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஓகே, பேப்பர் டூ மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய பேப்பர் டூ வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இதுல வந்து எஸ்ஏ ரைட்டிங், ப்ரெசீ ரைட்டிங், அதுக்கப்புறம் லெட்டர் அப்ளிகேஷன் ரைட்டிங் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து பேப்பர் பென் மோட்ல இருக்கும். இதுல வந்து 100 மார்க்குக்கு இருக்கும், டோட்டலா இதுக்குமே 1 ஹவர் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு 100 மார்க், டோட்டலா வந்து மெயின்ஸ்ல மட்டும் 300 மார்க் இருக்கா, இந்த 300 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படிங்கறத வச்சுதான் உங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்க போகுது. ஓகே, இதுல நெகட்டிவ் மார்க் உண்டு, கொஸ்டின் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும், ஹிந்தி வந்து நம்மளுக்கு தேவையில்ல, ஸோ இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகே, எல்லாத்துலயுமே கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. ஓகே, ஸோ இந்த இடத்துல மட்டும் எஸ்எஸ்சில இருந்து கொஞ்சம் லைட்டா இது கொஞ்சம் டிவியேட் ஆகுது. ஓகே, எஸ்எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 1/4 தான், அதாவது 4 கொஸ்டின் தப்பா அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கான மார்க் போகும். ஓகே, அதான் 2 மார்க் வந்து மைனஸ் ஆகும் இதுல 1/3. ஓகே, 3 கொஸ்டின் தப்பா அட்டன் பண்ணாலே உங்களுக்கு 2 மார்க் மைனஸ் ஆயிடும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பேப்பர் ஒன்னுக்கு சொல்றேன், அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு சொல்றேன், பேப்பர் டூக்கு அதே மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. 3 கொஸ்டின் தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வர வேண்டிய கரெக்டான மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். இது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே நெகட்டிவ் மார்க் உண்டு. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, வேர்ட் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஷீட், அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்லைட்ஸ், ஓகே, பிபிடி, எக்ஸல், வேர்டு, இந்த மூணும் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். 15 நிமிஷம் டெஸ்ட் இருக்கும். இது வந்து ஈஸி தான், இது நீங்க வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடைசி நேரத்தில் உட்காந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணாலுமே உங்களால் கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான் மெயின். ஓகே, ஸோ எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.iari.res.in அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சிஜிஎலுக்கு ஸ்டார்ட் பண்ண கோர்ஸே போதுமானது. ஓகே, நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு தான் அப்ளை பண்ண போறீங்க, இது வரைக்கும் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்மளோட ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி டெய்லி டார்கெட் கொடுத்துருப்போம், இதை மட்டும் படித்தா போதும். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு புக்கோ அதுக்கப்புறம் வேற எதுவுமே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் கொடுக்குறத மட்டும் படிச்சுட்டு, நாங்கள் கொடுக்குற மெட்டீரியலை மட்டும் படிச்சுட்டு, நாங்கள் போடுற வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும், கண்டிப்பாக 100% உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சந்திரமாஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான் இருக்கக்கூடிய நம்மளோட ஆப் வரும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர், நேம், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துட்டு மொபைல் நம்பர் வரக்கூடிய ஓடிபி என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு ஸ்டோர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணுங்க. இதோட ஃபீஸ் வந்து 1199, 1199. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, அதனால வந்து 200 ரூபீஸ் ஆஃபர் வந்து இன்னுமே இருக்குது. 999 பே பண்ணா போதும். இந்த கோர்ஸுக்கான வேலிடிட்டி வந்து 3 இயர்ஸ். ஓகே,
ஸோ இதில் வந்து வெறுமனே இந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் இல்லை, இதில் வந்து எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிஏபிஎஃப், எம்டிஎஸ், செலெக்ஷன் போஸ்ட் அந்த மாதிரி எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். அதுக்கான சிலபஸ் கவர் ஆகும். ரயில்வே எக்ஸாமுக்கானது, மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே வந்து இதில் கவர் ஆகும். ஓகே, யூபிஎஸ்சி தவிர மற்ற எல்லாமே கவர் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுறீங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே, பைனோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ட்ரிபிள் நைன் தான் உங்களுக்கு காட்டும். ஏன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால கொஞ்சம் நாளைக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ 999 வந்து காட்டும். ஸோ 999 அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஓகே, யூபிஐலையோ நெட் பேங்கிங்லையோ அப்படிலாம் கார்டு வச்சா பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிடுவீங்க. கண்டென்ட்ல போங்க. கண்டென்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்க்கு நான் தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டுடுறேன். ஓகே, அதர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதை மட்டும் படித்தா போதும், கண்டிப்பாக உங்களால் வந்து 100% ஷியூராக பாஸ் பண்ண முடியும். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து அப்ளை வீடியோ போட முடியும். யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அப்ளை வீடியோ போடுறதுனால எனக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் தேவையில்லை அப்படிங்கிற நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அப்ளை வீடியோ தேவை, எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ தேவை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் இந்த எக்ஸாமுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.